காத்துன்னு இல்லாம அல்லாவுக்கு எண்ணெய் வச்சு எங்க போய்கிட்டு இருக்கான்ப்பா, இறந்துட்டான், நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறான், என்னால எப்படி பத்தாக முடியும்னா? இது வேணும், இந்த உணர்வு இருக்கணும். பக்கத்துக்காரன் ரொம்ப அநியாயம் பண்றான், அக்கிரம் பண்றானா, நரகத்துக்கு போயிடக்கூடாதவன், என்னை விட காப்பாத்தணுமே, கூட நின்றுக்கிட்டு நீ நல்லவனா நாசமானவன் சொல்லி திட்டிடக்கூடாது. ஏன்னு சொன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு சஹாபியில ஒரு ஆள், சஹாபி நல்ல வளைக்கிறங்க, அல்லாஹ் தோருடைய இந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு சஹாபி வந்து இருந்துட்டார். அவங்களாம் குட குடமாக குடிச்சிக்கிட்டு இருந்த ஆட்கள் தான், குடிச்சிருந்தாரு, அதை கைவெல்லாம் பிடிச்சாச்சு, அதுக்கான கட்டி வச்சு எல்லாருமே அடிக்கணும். அப்போ எல்லாரும் கையில் கிடச்சதெல்லாம் வச்சு அடிக்காங்க. அப்போ ஒரே ஒருத்தர் வந்து என்ன சார் அடிக்கும்போது நாசமாக போக குடிச்சிட்டேன்னு சொல்லி என்ன செய்யாரு, திட்டிக்கிட்டு அடிச்சார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அடிக்கும் போது அமைதியாக இருந்தவங்க, நீ திட்டாதப்பா, இதை தானப்பா சைத்தா விரும்புகிறான், இவன் நாசமும் போகணுந்தான் சைத்தா விரும்புகிறான், நீ அந்த வார்த்தை சொல்லுத, அவன் தப்பு பண்ணால் தண்டனை கொடுத்துட்டீங்க செய்யுங்க போயிடணும், அவனுக்கும் துவா செய்யுங்க, அவன் செஞ்ச தப்புக்கு என்ன செய்ய தண்டனை கொடுத்தாச்சு, சரியாக போச்சு, அவன் சுத்தமாயிட்டான், என்ன செய்யக்கூடாது அவனை சபிக்கக்கூடாது. நீங்கள் நம்ம எவ்வளோ ஈஸியாக பக்க அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்களை யாராவது உறவுகள்லேயே எவ்வளோ பேர் திட்டிருந்தோம், புழுத்து உடம்புலாம் புழுக்கும், அப்போ தான் தெரிஞ்சலே தெரிஞ்சியா அவன் உடம்பு புழுத்து போன்னு சொல்லி திட்டுறான். எல்லா ஒருத்தர் ஒரு காபிரோட ஜனசம் மாதிரி செஞ்சாங்க, அழுதாங்க. இப்போ அந்த பண்புங்க, இந்த பண்புங்க, ஏன்னா நம்ம ஏழு இல்லை ஒன்றும் இஸ்லாத்துக்குள்ளே இல்லை, அதனால் நமக்கு திட்ட முடியும், சபிக்க முடியுது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் இது ஒன்று, ஒரு சக முஸ்லீம் என்ன செஞ்சிடக்கூடாது, சபிச்சிடக்கூடாது. அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து இஸ்லாத்தை மனப்பூர்வமாக விளங்க வேண்டும். அப்போ அல்லாஹ் ஒருத்தர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹை வணங்குங்க என்பதல்ல, அல்லாஹை மாத்திரம்தான் வணங்கணும்னு சொல்லி, இதுக்கு பேர் தான் என்னது தௌஹீத். இந்த கொள்கைக்கு பேர் தான் என்னது தௌஹீத். இப்போ தௌஹீத்னா கச்சி ஆயிடுச்சு, மினரல் வாட்டர்னு சொல்லுதான், மினரல் எல்லாம் எடுத்துக்கிட்டு நினைச்சிதான் மினரல் வாட்டர் தாரானா, அதுமாதிரி தௌஹீதே இல்லாமல் தௌஹீதை வச்சுக்கிட்டு நினைச்சோம், கொடிக்கும் பேரழுக்கும் தௌஹீத் வந்துருச்சு. இன்னும் ஒரு சில பேர்கிட்ட சுண்ணத்தே இல்லை, சுண்ணத்தில் ஜமாத்துன்னு இருக்கிறோம், எல்லாமே எப்படி ஆகிட்டோன்னு சொன்னால் கொள்கைகளை பூரா ஸ்டிக்கர் ஆகி ஒட்டிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறோம். ஏதோ நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு, டீ சாப்பிட்டுக்கிட்டு, வாழ்க்கையை எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பிறநாள் வந்தால் டஜன் கணக்கில் துணி எடுக்கிறது, ஏன்னா நம்மளாம் முஸ்லீம், நோன்பு வைக்க வந்து முதல்ல ஓடதான் பிறநாளைக்கு ட்ரெஸ் எடுக்கும், ஹச்சு பிறநாள் வந்தால் தொழுவு இல்லாமல் வந்து ஆடு முதல்ல பிடிச்சிட்டு வரான், அவனுக்கும் இவ்வளோ பெரிய மிஷாக இருக்கும், ஆட்டுக்கும் இவ்வளோ ஒரு மிஷாக இருக்கும், அவன் இருக்கவன் ஆட்டாக இருக்கான்னு பார்த்தா அதை விட இவன் தராத்தரமாக இருப்பான், இவன் அப்படி கூட்டிகிட்டு போவான், முதல் பள்ளிக்கே வராது. அவனுக்கு என்ன தெரியல, அவனோட குர்பானி அல்லாவிடத்தில் ஏற்புடைய இதில் ஏற்றுக்கிட மாட்டார் அப்படின்னு தெரிய மாட்டேங்க. ஏன் 10 ரூபா நோட்டு கிழிஞ்சதை கொடுத்தா வாங்குறோமா, செல்லா வாங்க மாட்டேங்க, 25,000 30,000 கொடுத்துருவோம் ஆடு, அது அவனுக்கு என்ன இல்லை குர்பானே இல்லை, அவன் மனசில் ஏறலை. அப்போ என்ன செய்யணும், அவன் உரைக்கும் முடி அவனுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடப்பை நம்ம மேலே இருக்கு. அப்போ அவனுக்கு எடுத்து சொல்லதா இருந்தா நமக்கு தெரிஞ்சிருப்பான். அதுக்கு தான் இது போன்ற கல்விச்சாலைகள் அல்லாவோட பெருமையால் ஆங்காங்கே நடந்துட்டு இருக்கு. அப்போ இது இஸ்லாம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் தௌஹீத் தான். தவித என்பது தனி பிரிவு இல்லை, தவித என்பது என்னில்ல இஸ்லாத்தில் ஒரு பிரிவு இல்லை, மொத்த இஸ்லாமே தவித தான். அது காலப்போக்கில் சைத்தா எப்படி கொண்டாண்டான்னு சொன்னால், இவன் நஜாத்து, இது தவியது, இவன் சுன்னத்துல் ஜமா தெரிஞ்சு நம்ம பிள்ளைன்னு செய்தான், பேர்களை வச்சு பிரிச்சது தான். யாரு சைத்தா, சைத்தானோட வேலை. இப்போ அல்லாஹ் உடைத்து எதுன்னு சொல்கிறாங்க, அல்லாஹ் மாத்திரம் வணங்குறாங்க, அதுக்கு பிறகு தவியது. இப்போ நம்ம மக்கள் பற்றியில் இன்னைக்கு அவுலியாக்களை வணங்காதீங்க, தர்காவுக்கு போகாதீங்கன்னா அடுத்த கேள்வி தெரியுமா, நீ நஜாத்தா? அப்போ மேல பதில் சொல்ல, நானும் நஜாத்து, அல்லாஹ் தூதரும் நஜாத்து. நஜாத்துன்னு என்ன தெரியுமா, ஈடேற்றம். ஈடேற்றம்னு என்னது, நரகு நெருப்பிலிருந்து வெளியேறினவங்க, நரக நெருப்பில் போகவே மாட்டாங்க. ஏன்னா இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் அப்படி தான் சொல்லலாம், இப்ராஹிமை நீங்கள் ஈடேற்றம் பெற்று விட்டு நஜாத்தே அடைந்து விட்டுருக்காங்க. யாரு அல்லாஹ் சொல்லலாம், யாரை சொல்லலாம் நஜாத்துன்னு, இப்ராஹிம் நபி. இந்த யாருடைய மார்க்கம் நல்லா சொன்னான், இந்த மார்க்கம் யாருடைய நபிங்க, இப்ராஹிம் நபியோட மார்க்கம் யார் சொல்லுதா, அல்லாஹ் சொல்றான். அப்போ அந்த மார்க்கமே என்னதுதான், நஜாத்து தான். நான் சொல்லலை, அல்லாஹ் சொல்ற, அல்லாஹோட வேத வரிகள் சொல்லு. இப்போ இது இப்போ ஏன் நஜாத்து நாங்களே முகம் சொல்லிச்சாங்க அப்படின்னா, அவங்க எங்கே போய் பார்க்கல, குரானுக்குள்ள படிச்சு பார்க்க. நம்ம சமுதாயம் குரானை எதுக்கு பயன்படுத்துச்சு, ஏதாவது ரெண்டு ஆயத்தை அப்படி கிறுக்கி பேப்பரில் சுருட்டி சாயத்தில் அடைச்சா கழுத்தில் போட்டுக்கிட்டு முஸ்லீம் அடையாளமாக சைனடை குப்பி மாதிரி, விடுதலை பள்ளிகளை போட்டிருந்தாங்களே அது மாதிரி சைனடை குப்பி மாதிரி போட்டு சைனடை குப்பி தான்.
அது கடிச்சா தான் அழிவும், இது கடிச்சாமலே அழிவு, தொங்க விட்டாலும் அழிவு. பவர்ஃபுல் சயனடைது. என்னன்னா அல்லாஹ் சொல்லுதான், மூமின்கள் இணை வைத்து விட்டால் அவருடைய நல்ல அறங்கள் எல்லாம் அழிந்துவிடும். 6வது அத்தியாயத்தில் 88வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹோட தூதர பக்தா நபியே, நீர் இணைவித்து விட்டாலும் உங்களுடைய எல்லா நல்லத்தையும் அழிச்சிருவேங்க. அல்லாஹ் அந்த விஷயத்துல எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டான். நபி ரசூல்ல பார்க்க மாட்டேன், ஏன் அல்லாவுக்கு இணை வைக்கிறது அல்லாஹ் செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். ஆனால் நம்ம மக்களுக்கு எது இணைவைப்போ, எது ஏகத்துவம், எது இஸ்லாம், எது இஸ்லாம் இல்லை, எது மூமின், யார் மூமின், யார் முஸ்லிக்கு எதுவுமே தெரியல மக்களுக்கு. அப்போ நமக்கு மிகப்பெரிய ஒரு பணி இருக்கு மக்கள் மத்தியில், நமக்கு மிகப்பெரிய ஒரு பணி இருக்கு. ஆகையால இஸ்லாத்தை நம்ம முறையாக படித்துக்கொண்டு மக்கள் மத்தியில தொடர் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுல ரெண்டு லாபம் இருக்கு. என்ன லாபம்? எந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து சொல்றோமோ அதுல நாம இருப்போம். இன்னொரு லாபம் என்னது? நம்ம மூலம் ஒரே ஒரு நபர் இஸ்லாத்துக்குள்ள முழுமையா வந்து அதே நிலையில வாழ்ந்து முஸ்லீமாவே மரணிச்சுட்டா, அல்லாஹ் சொல்ற மாதிரி யா ஐயுல்லதீ நாமனும் மரணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 3வது அத்தியாயத்தில் 8வது வசனம், இறைவா எனக்கு நேர்வழி காட்டிய பின் என இதயத்தை அதிலிருந்து தடுமாற செய்து விடாதே. அப்போ என்ன என்ன வழங்குது? நம்ம இன்னைக்கு நேர்வழியில் இருந்தாலும் மீண்டும் தொட்டு வழியதுக்கான வாசல் தொடர்ந்து தான் இருக்கு. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் சொல்லித்தரான்னு சொன்னா, இப்போ என்ன நிலைமையில் நம்ம இருக்கிறோமோ அது இறுதியான நிலைமை இல்லை. மரணத்தின் போது என்ன நிலையில் இருக்கிறோமோ அதுதான் இறுதியான நிலைமை. இன்னைக்கு வழிகட்டில் இருக்கவங்களாம் சிறந்தவங்களாம் உள்ள வந்து நம்மளோட அழகான முறையில் இஸ்லாத்தை பின்பற்றி மக்கள் இடத்துல மக்களாக மாற வாய்ப்பு இருக்கு. இங்கே நேர்மையில் இருக்கக்கூடியவங்களும் கடைசி நேரத்தில் ஏதாவது செய்தார்கள் சொல்ல கேட்டு நிறைவேற்று போகக்கூடிய காரியத்தை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஆகையால ஒவ்வொரு நாளும் நம் ஈமானோடு வாழ்வதற்காக செய்தானோடு போராடி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஜிஹாத், இதுதான் போராட்டம், இதுதான் வாழ்வியல் நெறி, இதுதான் இஸ்லாம். சும்மா நிம்மோ அப்படியே தொழுதுட்டு அங்கே கண்டடப்பெல்லாம் கை தூக்கிட்டு உண்டியில் அஞ்சு மொத்தம் போட்டுக்கிட்டு இங்கே வந்து சுபானா சொல்லிக்கிட்டு, இதுக்கெல்லாம் இஸ்லாத்தில் இடமே இல்லை. இஸ்லாத்தில் இதுக்கெல்லாம் இடமே இல்லை. மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க, தொழக்கூடிய தொலைவும் செய்கிறாங்க, தருகாக்கும் போய்க்கிறாங்க, ஜாதகமும் பார்க்குறாங்க, சகுனமும் பார்க்குறாங்க, தாயத்தும் போடுறாங்க, நோம்பு வந்து அடிக்கிறாங்க. போட்ட தொப்பியை கலட்டாதான் நிறைய பேர் இருக்கு. 30 நாளைக்கு ஆணி வச்சு மண்டையில் அடிச்சிருவானோ நம்ம தொப்பியை கலட்டாமலே தூங்குவான். எந்த எழுப்பி விட்டாலும் தொப்பியோட போவான், குளிக்கும் போது தான் கலட்டுதான்னு தெரியல. அப்புறம் செவ்வால் ஒன்று பிறந்துச்சுன்னா அப்போ தூக்கி போடுவதுதான் தொப்பியை. உதய 10 மணிக்கு 10 மணி காட்சியிலேயே தேட்டர் அடிக்கணும், பிறந்த நாளைக்கு நல்ல படம் பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கட்டான். என்ன காரணம்? இஸ்லாம் தெரியல. அப்போ இவங்களுக்கு யாரும் இஸ்லாத்தை சொல்லுவான்? அவன் யார்? நம்ம ரத்தம் தானே, நம்ம மாமனோ மச்சானோ சித்தப்பனோ பெரியனோ அண்ணனோ தம்பியோ நம்ம உறவு தானே எல்லாருமே. அப்போ அவங்கள அப்படி விட்டுற முடியுமா? வெறுத்துட்டா விட்டுருவோம், அவங்கள கோபமாக கண்டிக்கலாம், வெறுத்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்மளால் இப்போ என்ன செய்ய தெரியுங்களா? நாம் ஒரு இடத்துல இஸ்லாமில் என்னென்னு தெரியாமல் இருந்திருப்போம், தெரிஞ்ச உடனே சி உடல என்ன மனுஷங்க வெறுக்கிறோம், இது இஸ்லாமே கிடையாது. இஸ்லாம் தெரியாமல் இருந்து நம்ம இஸ்லாம் தெரிஞ்சோன்னு எதிரியும் திரும்பி பார்த்து இவனே இஸ்லாத்தை கொண்டு வரணும் அப்படியே பெயரக்கூடாதுன்னு சொல்லிச்சனும். எல்லாம் எடுத்து ஒரு மாதிரி கண்ணில் கண்ணீர் வந்துருச்சுன்னா நம்ம சரியாக நம்மளோட ஈமான் உசரோடு இருக்கணும், இல்லைன்னா நடிக்கிறோம்னு அர்த்தம். புதுசாக தொழுவை எடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக செலவு தொழுவை எடுத்துருவாங்க, எடுத்தவனு பேசுனா நான் உங்களுக்கு லோருக்கே ஃபோன் பண்ண நினச்சேன், பண்ணவே முடியலை. நான் இப்போ தான் மாறிப்பு தொட்டு வந்தேன், இன்ஷால்லாம் நாளைக்கு இஷா தொட்டு உங்களை கூப்பிடுதுன்னு 5 வகத்தையும் சொல்லி முடிச்சுக்கான். அப்போவே விளங்கணும், நீ எத்தனை நாள் கழுவாலும் கவுண்டிங் பண்ணணும். இது ஒரு வகையான வியாதி. தான் தொழுகிறத பள்ளிக்கு போகிறத அப்புறம் தொழுதுட்டு வெளியில் வரிசையாக பண்ண வரமாட்டாப்பில்ல, தொழுதுட்டு எல்லாத்தையும் என்ன பேசி பேசி எல்லா நேரத்தையும் வீணடிச்சு வாசலில் போனேன். அவரை கண்டாலே ஓட ஆரம்பிச்சு கடைசியில் பார்த்தா அவரை தேட ஆரம்பிச்சு. முதல்ல அவரை கண்டு ஓடுவோம், அப்புறம் அவர் இல்லாமல் என்ன செய்வோம், தேடுவோம். இது என்ன அப்படின்னா எமோஷனல் உணர்ச்சி விஷப்படுதல். இஸ்லாத்தில் உணர்ச்சி விஷயத்துக்கெல்லாம் இடமே இல்லை. அறிவுபூர்வமான மார்க்கம் விளங்கி, இதயத்தால் விளங்கி, நாவால் மொழிந்து, அமல்களால் உறுதிப்படுத்தி உண்மைப்படுத்தி முஸ்லீமாக அதுதான் இஸ்லாம்.
வெறுமன லாயிலா இல்லல்லா சொன்னாரோ, அஷ்ரத லாயிலா இல்லல்லா மகதூலா சிறுக்கலா வர்ஷத் அண்ண முகமது அப்து ரசூல் இப்படி சொன்னாலும் முஸ்லீம் ஆக முடியாது. அப்படியா இருந்தா அண்ணாதுரை முஸ்லீமே. மேலப்பாளையத்தில் எலெக்ஷன்ல சொல்லியிருக்காரு களிமா, கடையூர் சொல்லியிருக்காரு முஸ்லீம்கள் பல்கார் கட்டத்தில் களிமா சொல்லி தான் அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு முஸ்லீமா. அதே மட்டும் முஸ்லீம் வழங்குது இல்லை. அப்போ நாம் அதை கூட சொல்லாமல் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்து முஸ்லீம் ஓட்டிக்கிட்டு இருக்க கதையை எவ்வளோ வரி தவறு. இப்போ அல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு யூதனுக்கு பிறந்தவன் யூதனாக பிறக்கின்றான், ஒரு கிறிஸ்தவனுக்கு பிறந்தவன் கிறிஸ்தவனாக பிறக்கின்றான், ஒரு மஜூசி நெருப்பு வழங்கியை பிறக்கக்கூடியவன் நெருப்பு வழங்காக பிறக்கின்றான், ஆனால் முஸ்லீமுக்கு பிறக்கக்கூடிய முஸ்லீமானட்டா இல்லை. நாங்கள் அல்லாஹ் சஹாபாவுக்கு ஆச்சு அல்லாஹ் ஆச்சரியமாக இருக்கு. எப்போ எப்படி தான் முஸ்லீம் பிறப்பான், எப்போ தான் பிறப்பான் கேள்வி ஏற்றவன் சொன்னாங்க. எப்பொழுது ஒருவர் அல்லாஹை விளங்கி அல்லாஹ் ரப்பாக ஏற்றுக்கொண்டு அவனை முழுமையாக கட்டுப்படுகின்றான் அப்பொழுதுதான் அவன் முஸ்லீமாக பிறக்கிறான். நீங்க வச்சா இப்போ பாத்திமாவுக்கு பிறந்துட்டான், பாத்திமாவுக்கு பிறந்து நம்ம செய்துனேன் முஸ்லீமா தொழமாட்டேனா அண்ணா நான் செய்துனேன் சொல்லோட மகளோட பேராகும் முஸ்லீமா. அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் தூர் சொல்லிட்டாங்க, அப்துல்லா என் பேர் தகப்பன் என் பேர். ஒரு சஹாபி வாரன், ஒரு சஹாபி வந்துட்டு அல்லாண்டு வர என் தகப்பனார் வஃபாத் ஆகிட்டாரு இஸ்லாத்தை ஏற்கவே இல்லை, அவர் இப்போ எங்கே இருப்பார் அப்படி கேட்டவுடனே ரசூல் சொல்லா சொல்லுவாங்க அவர் இப்போ நரகத்தில் இருக்கார். உடனே அந்த சஹாபி பள்ளியில் நடக்கும் சம்பவம் அப்படியே தேம்பி தேம்பி அழுதுகிட்டேன் பள்ளி வாசல் அடிப்போம் வாசல் வழி வழியில் போகிறாரு. அவர் திரும்ப கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க அங்கே உன் தகப்பனார் துணை என் தகப்பனார் இருக்கிறாங்க. எங்கே எங்கே நரகத்தில் பேர் அப்துல்லா அகில உலகத்தின் அருப்படையினுடைய தந்தை. ஆனால் அல்லாஹ் இடத்துல இதெல்லாம் என்ன இல்லை பெருமதிப்பு கூடாது. உனக்கு ஈமா இருக்கா, நீ எனக்கு கட்டுப்பட்டியா, எனக்கு இணைவிக்காமல் இருந்தியா, அவ்வளோ தான் பாசிப்போம் மற்ற நான் பார்த்துக்கிறேன். அப்போ எந்த விஷயம் மிகவும் முக்கியமோ அந்த விஷயத்தில் நம்ம எல்லாம் அப்படி இருக்கிறோம் வீக்காக இருக்கிறோம். அப்போ இதைத்தான் மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு சேர்க்க வேண்டும், அல்லாஹை மாத்திரம் தான் வணங்க வேண்டும். இப்போ நம்ம சிறுக்குன்னு வச்சுக்கிட்டுங்களேன், இப்போ தவீத சொல்லும் பொழுது தவீத எப்போ எங்கெல்லாம் உடையுது பாருங்க. சில பேர் பெண்களை எடுத்துக்கிடுவோமே, ஒரு ரெண்டு பொம்பளை பிள்ளை மேலே பிறக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். பொம்பளை பிள்ளை இல்லாமல் என்ன செய்வோம், அல்லாஹ் ரஹமத்துக்கு நாம என்ன செய்வோம், முசிபத்துமா பேர் தான் வைக்கல, பேர் தான் முசிபத்துன்னு வைக்கல இல்லையா, என்ன தான் வழங்கியிருக்கிறோம் பொம்பளை பிள்ளையா. எனக்கு சமுதாயம் அப்படி தான் ஆகி வச்சிருக்கு. பொம்பளை பிள்ளையா நீ பத்தா ராஸ்கல், உன்னை 25 வருஷம் அவனை குடும்பப்படுத்த குடும்பப்படுத்தும் பிள்ளை வயசுக்கு வந்துட்டா பத்த வயசில் என்ன அறியும் நெருப்பறியும், அப்படி தான் ஆக்கி வச்சிருக்காங்க பயப்படுதும். அதே நேரத்தில் மூணாவது ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, அந்த அம்மா நிலம அப்படி இருக்கும் சங்கடமாக இருக்கும். ஆனால் மூணாவது பொம்பளை பிள்ளை பிறந்த நேரம் கணவருடைய வியாபாரத்தில் பறக்கத்தான் வந்து எப்படி அந்த அம்மா நினைக்குது, வேலை செலவிச்சிருப்பாங்க அந்த அம்மா வரிசையில் வாய்ந்துட்டுமா, என் மூணாவது பிள்ளை பிறந்த யோகம் நல்லா பறக்கத்தான் இருக்கும், ஸோ அதை முடிஞ்சிச்சா இதுக்கு பிறந்த இருக்கு. என் மூணாவது பிள்ளை பிறந்த நேரத்தில் என் ரப்பு எனக்கு செஞ்சான் ரிஸ்கை விசாலப்படுத்திட்டான் இப்படி சொல்கிறேன். என்ன சொல்லணுமோ என் மூணாவது பிள்ளை நேரம் தேரம் உடனே அவர் கடைக்கு பேர் யார் பேர பாரு மூணாவது பிள்ளை பேர். இப்படித்தான் இஸ்லாம் சமுதாயம் இப்படித்தான் இருக்கு, டேமேஜ்களாக இருக்கு. இஸ்லாம் சமுதாயம் இப்படித்தான் இருக்கு. சிறுக்கு ஒரு ஒரு பாத்திரம் வாங்குவோம், ஒரு பாத்திரம் வாங்குவோம், பாத்திரம் எல்லோரும் வாங்குறதானே. சில நேரம் தொடர்ந்து என்ன செய்வோம்னா நல்ல நல்ல சாப்பாடாக செஞ்சு சாப்பிட்டே இருக்கோம். பொம்பளையில் எந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த பாத்திரம் இந்த யோகம் நல்ல டெய்லி ஒரே விருந்து தான் பாருங்க. ஒரு பாத்திரத்தை வச்சு இஸ்லாமத்து வழியில் போயிடலாம், பெற்ற பிள்ளைய வச்சு இஸ்லாமத்துக்கு வழியில் போயிடலாம். இஸ்லாம் தெரியணும், இஸ்லாம் தெரியலைன்னு சொன்னால் இஸ்லாமத்துக்கு வழியில் போயிடலாம். எவ்வளோ ஒரு சாதாரண வார்த்தை பாருங்க. அப்போ யோகம் அப்படிங்கிறது என்ன இல்லை இஸ்லாமத்தில் இல்லை, அதுக்கு போல் எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லணும் சொல்லுங்கம்மா, யாராவது சொல்லுங்க. ஒரு நல்லது நடக்கு, காஃபிர்கள் அல்லது இஸ்லாம் தெரியாத முஸ்லீம்கள் யோகம் வாங்க, நம்ம இஸ்லாம் தெரிஞ்சவங்க என்ன சொல்லணும், தவ்ஹீத் முறைப்படி என்ன சொல்லணும், அல்லாஹ்வுடைய நாட்டம் முடிஞ்சு வச்சா. எப்போ இந்த வார்த்தை வாயில வந்துருச்சோ அல்லாஹ் அவனுடைய பொறுப்புல நம்ம எடுத்துக்குவான். அல்லாஹ் வந்து ரெண்டு வகையில நம்ம இழிவு கொடுத்துவான், எப்படி தெரியுமில்ல, வறுமையை கொடுத்து இழிவு கொடுத்துவான், செல்வத்தை கொடுத்து இழிவு கொடுத்துவான். நீங்கள் வர்மம் மட்டும்தான் சோதனை கஷ்டம் நினைக்காதீங்க, அதை விட பெரும் சோதனை பணம் தருகிட்டு போயிடுவோம். ஒழுக்கம்னா இல்லாமல் போயிடக்கூடிய வாய்ப்பு பணம் வரும்போது சேர்ந்தே வரும், ஒழுக்கமின்மை வந்துடும்.
அதனால் எது இருந்தாலும் இல்லைனாலும் என்ன இருக்கணும் மட்டும் ஈமானும் இஸ்லாமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளாக இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருள்புரிவோட நாம் இருப்போம். அதற்கு நம்ம இஸ்லாத்தரமாக முறையாக நெசியணும், சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பிறகு தவ்ஹீதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சில பெண்கள் சொல்லுவாங்க நம்ம காலகாலமாக இதை செய்யாத தொழிலில் கஷ்டப்படுதோம், அல்லாஹ் நம்ம விஷயத்தில் கண்ணு முழிச்சே பார்க்க மாட்டேங்கிறோம். திருப்பதி சாமியா திரும்ப திருப்பதியில் கண்ணை மூடி வச்சு பட்டணம் போட்டு வச்சுருப்பான், ஏன்னா அதுக்கு அது கண்ணு முழிச்சா உலகம் அழைஞ்சிரும்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம ஆடு, நம்ம ஃபாத்திமா, நம்ம சைத்தூனு, நம்ம ஜஹர் ரிசா, கமர் ரிசா என்ன சொல்லும், எல்லாம் கண்ணு முழிச்சு பார்க்க மாட்டேன். அப்போ அல்லாஹ் கருணையாளன் என்ற பண்பை அந்த பெண்ணை செஞ்சிருச்சு மறுத்து விட்டது. அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கணும், கஷ்டம் இருந்தா ஓடிப்பு சஜால விடு, கஞ்சி கூத்தாடு, ஏறப்பே நீ ரிஸ்க்கலக்கோங்க, யாரு நான் ஓட்ட கையாந்தாம யார்கிட்ட ஏந்துவேன், நீ ஏந்தனவையே வெறுமையை வெறுங்கையா இருப்பது வெக்கப்படுதுன்னு உன்னோட தூதர் சொல்றாங்களே, அதை நான் மனப்பூர்வமா நம்புறேன். ஓட்ட கையேந்து நிற்கிறப்ப நான் வந்து கையேந்தக்கூடிய ஃபக்கீர், நீ கனி, நீ சீமா, நீ ரப்பு, நீ எனக்கு கண்ண கட்டுறது யாரு கேட்பாரு, உரிமையா கேளு. இதைத்தான் நல்ல, இதைத்தான் எதிர்பார்க்கான், எல்லா வாசலையும் திறந்துருவான், எல்லா வாசலையும் திறந்துருவான், அவன் அருள் வாசலாம் திறந்து விட்டுருவான். அவன் எல்லாம் இதைத்தான் எதிர்பார்க்கான், சோதனை கொடுத்து வறுமையை கொடுத்து நெருக்கி 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 எப்படியாவது என் அடியார், என்னுடைய அடியான் என்னிடம் சரண்டர் ஆகி எனக்கு இணை வைக்காமல் என்னிடம் கையேந்தி கேட்கட்டும், நான் கொடுக்கிறேன், தயாராக இருக்கிறேன். அப்போதான் நம்மளால பத்திய வாங்கிட்டு 3 ரூபாய்க்கு தற்காலை குத்தி வச்சுட்டு அப்படியே நிற்பா. ஏற்கனவே ஊசின சாப்பாடு சாக்கடையில் போட்டு எடுத்து மறுபடியும் சாப்பிடுறது சமுதாயம் இங்க போய்கிட்டு இருக்கு. நல்ல சமுதாயத்தை நினைச்சு உட்காந்து உண்மையிலே சோறு தைக்க முடியாது, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் டியூட்டியில இருக்கும்போது இந்த குளத்தங்கரை தெரியாத பார்க்கத்தான் செய்தேன். பரதாலாம் மட்டும் கும்பலும் போலாம் ஆட்டோல வந்து இறங்க, காரில் வந்து இறங்குறாங்க. அங்கே ஒரு செத்து போன மையம் இருக்கு, வாழ முடியாம செத்து போன மையம், அதையும் அடக்குனவங்க வச்சிருக்க வேண்டியதானே. நாரி ஒன்றும் மண்ணுக்குள்ள போட்டு மூடி இருக்கு, உண்மையில அது அடக்கப்பட்டிருக்கா ரெண்டாவது கேள்வி. அடக்கிருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் பூமிக்கு வெளியே வச்சா நாரியும் புழுத்துரும் சொல்லி உள்ள விட்டு அடைக்கிருக்கு. புழுத்து போன மக்கி போன எல்லாம் இத்து போன ஒன்று உனக்கு எப்படி மாறி செய்யும், அறிய வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? இதனால ஒருத்தர் சொன்னாங்க, இறந்தவர்களை ஒருபோரும் நபியே நீங்க செய்தி செவியற்க செய்ய முடியாது. அல்லாஹ் அல்லாஹ் சொல்றதா யாருக்கு நம்பிக்கை, இறந்து மனுவே காது இருக்காது. அப்ப அங்க துவா கேட்க எப்படி காது இருக்கும், அவருக்கு உண்மையிலாக உள்ள இருக்கவருக்கு உயிரோட இருக்கிறார். அப்போ இவ்வளவு கொடுமை, இறந்துட்டார ஒத்துக்கிறோம், அடக்கிட்டார ஒத்துக்கிறோம், மண்ணுக்குள்ள இருக்கார ஒத்துக்கிறோம், இருந்தாலும் கையேந்தோம்னு சொன்னா இதுதான் காவிரியத்தை, இதுதான் காவிரியோட கொள்கை. ஒரு சிலையை செஞ்சு வைப்பான், செங்கலத்துக்கு வைப்பான், எலுமிச்சம்பழத்து பட்டி வைப்பான், அவனுக்கு அல்லாவும் தெரியல, ரசூலும் தெரியல, அவனுக்கு வேதனும் வேதமும் இல்லை, தூதரும் இல்லை, அவன் கற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொண்டானா தெரியல. ஆனால் நமக்கு அல்லாஹ்வை தெரியும், ரசூலை தெரியும், வேதம் தெரியும், தூதரை தெரியும், நமக்கு குரானும் சுன்னாவும் வழிகாட்டுகளும் பாடங்களும் பாடத்திட்டங்களும் தெரியும், சொர்க்கத்தை தெரியும், நரகத்தை தெரியும், மகசூரை தெரியும், கேள்வி கணக்கு தெரியும், விசாரணை தெரியும், இத்தனையும் தெரிந்திருந்த நாம் மக்கி போன உக்கி போன ஒரு சமாதியில் போய் கையேந்தினார். அப்ப நான் முஸ்லீமா காப்பிரா உடச்சே பேசுவோம். இப்படி வணங்குற மக்களுக்கு தான் அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க இஸ்லாத்துக்குள்ள வந்துடுறேன். யார அவுலியாக்கள் வணங்குற மக்கள் தான் என்ன சொன்னாங்க இஸ்லாத்துக்குள்ள வந்துருந்தாங்க. ஆனா அட்டாச் பாத்ரூம் மாதிரி நிறைய ஜமாத்துகள்ல அவங்களே செல்ஃபாரிசா வசூல் விட்க வேண்டி ஒரு தருகா வச்சு மெண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இன்னும் கொடுமை இந்த சமுதாயம் எங்க போய்கிட்டு இருக்கு, எங்கேயோ கர்நாடகாவில் வந்து படிக்கிற பிள்ளைகளை வந்து ஹிஜாப் போடக்கூடாது, இங்கெல்லாம் போராட்டம் எடுத்துறாங்க. அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களும் பூ வச்சுக்கிட்டு தலையில் திங்கு திங்குன்னு போகிறான், தலையில் துணி இல்லை, தோளில் எம்எல்ஏ மாதிரி போட்டுக்கிட்டு போகிறான். எங்கேயோ நடக்குது இங்கே போராட்டம் நடக்கும், இங்கே இருக்கோ ஹிஜாப் பண்ண மாட்டானா, என்னடா என்னடா செஞ்சுட்டு இருக்கு இந்த உலகத்தில், என்ன இது முன்னுக்கு முன் முரடான விஷயம். அப்போ உங்களுக்கு நோக்கம் கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், முஸ்லீம் வாழ்வு இல்லை, ஏமாற பற்றி கவலை இல்லை. ஒரு கட்சி மீட்டிங்கில், ஒரு முஸ்லீம் கட்சி மீட்டிங்கில் தான் கட்சி கொடியில் தோல்ல போட்டோம், நாராயணக்கு பேர் அல்லாஹரும் ஆயுத புகையாக இருந்துச்சு, பிடி சிகரெட் பிடிச்சா தப்பாக நினச்சிக்காதியா, பான்பராக் போட்டிருக்கான்.
கூப்பிட்டு காட்டேன். அவன் வாயில் வர சொல்லுக்கும் வாயில் வர்ற பொருளுக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்கா? ஏண்டாமே கேவலப்படுத்தி என் தோளில் வர தமிழ் சொல்லப்பட கொடியை வேற போட்டிருக்க, என்ன கொடுமை சம்மதம் எப்படி தான் போய்கிட்டு என்ன அப்படின்னா, நம்ம கூட்டமாக போய் எதாவது சொல்லணும் செய்யணும் அல்லாஹ்வுக்கெல்லாம் தேவையில்லாத சிங்கிள் மேனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத் சொன்னாங்க, மன்னரை இருந்தாங்க, மக்களை இருந்தாங்க, தகப்பனார் இருந்தாங்க, இளைஞர்கள் இருந்தாங்க, எல்லோருக்கும் இஸ்லாத் சொன்னாங்க. ஒற்றையாளா அப்படி தான் முடிவு போகிறோம். நம்ம யார் எப்படி போனாலும் சரி, உங்களுக்கு இஸ்லாத்து சொல்வதும் நான் இஸ்லாத்து நிலைத்திருப்பதும் என் மீது கடமை. இந்த அஜெண்டா கொடுக்கணும். குறிப்பாக நீங்கள்லாம் வயசு பிள்ளைகளோ படிக்கிற பிள்ளைகளோ உங்களுக்கு சொல்லி கணக்கெடுக்கணும். வாங்க நேரம் வாங்க நிறுத்தி நாங்கள் சொல்ல முடியாது. ஒரு 10 நிமிஷம் பாட்டில்தான் கடைசியாக சொன்னேன். உங்களை மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் சொன்னேன் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அலகுல்லா நீங்கள் தொழக்கூடிய பிள்ளைகளோ முடிஞ்சக்கூடிய குரானை ஓதுறீங்க, சிலாத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு ஒரு சோதனமும் இருக்குது, உங்களுக்கு ஒரு அபாயகரமான ஒரு வாசல் இருக்குது, அதுக்கு பேர் என்னன்னா திருமணம். நிச்சயமாக உங்களுக்கு அது சோதனை தான். எப்படி சோதனையாக வரும்? உங்கள் தாய் தப்பு சிலாத்தின் வடை இல்லாத மாப்பிள்ளைய சொந்த பொண்ணுங்க இருக்க வேண்டியோ, செகப்பு தோலுங்க இருக்க வேண்டியோ, பஜாரில் கடைகள் இருக்க வேண்டியோ, வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க இருக்க வேண்டியோ, ஐடி பார்க்க 1 லட்சம் சம்பளம் வர வேண்டியோ உங்களை மாப்பிள்ளைய பார்த்துருவாங்க. நீங்கள் சில பேர் போராடுவீங்க, சில பேர் ரைட்டு அது இதான் நினச்சி போயிருவீங்க. கொஞ்ச நாள் நீங்கள் எப்படி ஆறுவீங்களா? உங்களுக்கு இஸ்லாத்து சொல்கிறது நாங்கள் மீண்டும் வரக்கூடிய சொல்லணும். இது ஒரு இழிநிலை. எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட கிளாஸுக்கு நான் அங்கே எடுக்கிறேன் அந்த பிள்ளைங்க பூரா சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அதுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேலைக்கு எப்படி சேர்த்துறாங்களா? வேலைக்கு எப்படி சேர்த்துறாங்களா? என்ன வைப்பாங்க? இன்டர்வியூ வைப்பாங்க. ஏன்னா வேலை தெரிஞ்சால் தான் வேலை கொடுக்க முடியும். நீங்கள் பெரிய வேலையெல்லாம் வேண்டாம். புரோட்டா மாஸ்டர் ஹோட்டலுக்கு போகிறான், ஒரு புரோட்டா போட்டால் தெரியுமாப்பா அப்படின்னு கேள்வி வைப்பான், அதுதான் இன்டர்வியூ. டீ மாஸ்டராக போனால் அங்கே டீ போட்டு காட்டுமா, அதான் அவனுக்கு இன்டர்வியூ. அப்போ புரோட்டாவுக்கும் டீக்கும் ஹோட்டலுக்கும் ஐடி பார்க் இன்டர்வியூ வைக்கே, அந்த வேலை பிடிச்சா ஏற்றுக்கிடலாம், பிடிக்கலாம் விட்டுறலாம், அல்லது நம்மளை இஷ்டப்படலாம் போச்சுடலாம், புருஷனை போச்சொல்ல முடியுமா, மனைவியை போச்சொல்ல முடியுமா, பிடிக்கலன்னா தெரியுது. அப்போ கணவனை தேர்ந்தெடுக்கும் போது அவனுக்கு இஸ்லாம் இருக்கா இல்லையா, ஈமான் இருக்கா இல்லையான்னு நீங்கள் நேரடியாக செக் பண்ணணுமா இல்லையா? அப்போ நாங்கள் எப்படி பெற்றவங்க மாப்பிள்ளை பார்க்கும்போது செக் பண்ண முடியும்? நல்லா ஒருத்தர் நல்லா சொன்னாங்க, அந்த ஆணுக்கு முன்னே என்ன செய்ய நேரில் பேசட்டுக்கோ, பெரியவங்க முன்னிலையில். இப்போ இப்போ எல்லோரும் இப்படி இருக்கிறோம், குடும்பத்தில் எல்லாம் அப்படி இருக்கோம். இங்கே நான் ரூம் இருக்குது, வாசலை திறந்து போட்டு எல்லோரும் கண்பாடும் படையும் மூலமாக நீங்கள் 5 நிமிஷம் பேசலாம். நல்லாவோட தூதர் அன்பு தந்துருக்குறாங்க, அது உரிமை. அப்போ இன்றைக்கு கட்டலாம் தொழுவியா, 1.5 லட்சம் அம்மாவுங்க தொழுவியா, எல்லாம் எங்கே இருக்கான் கேளுங்க.
எல்லாம் எங்க எதில் இருக்கா எங்கே இருக்கா காணுங்க. இஸ்லாமில் என்ன வேகமாக ரெண்டு வரல எனக்கு சொல்லுன்னு காணுங்க. நீ கடைசியாக குரானை எப்போ திறந்து வந்த கேளுங்க. நீ ஒன்றரை லட்சம் வாங்க மடிச்சு வச்சிருப்பா இருக்கட்டும் பிரச்சனை இல்லை. அதை தூக்கிட்டு செய்ய முடியாது, சொர்க்கத்தில் போக முடியாது. எனக்கு ஈமான் தான் முக்கியம், கேட்கணும்ல. ஆனால் திருமணம் வரும்போது எப்படி ஆயிடுவீங்க, கடைசியில் எப்படி ஆயிடுவீங்க, நீங்கள் வாய் மூடி மௌனிகளாக ஆவீங்க. அப்புறம் வாழ்க்கையில் வாயே திறக்க முடியாது, சந்தாக்கள் ஏற வரைச்சு. என்கிட்ட ஒரு புள்ள என்கிட்ட பையன் ஸ்டூடெண்ட் தான், அப்படியே தானதான் ரத்த கண்ணீர் ஓடிச்சு. வீட்டில் சொல்கிறாங்க கல்யாணம் முடிச்சுங்க, பொருளாக எல்லாம் செய்கிறாரு, ஆனால் இஸ்லாமே கிடையாது. என் மாமியார் ப்ரெஷர் கொடுங்க.